வடமராட்சியின் வளமான கலைஞர். டென்மார்க் வாழ் வல்வை கி சே துறை அவர்கள். உலகில் உழைப்பால் உயர்வதற்கு எல்லோரும் முயற்சிப்பார்கள். ஆனால் கலையால், அதுவும் திரைப்படத்துறையால் உயர வேண்டும், உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டுமென கங்கணம் கட்டி களத்தில் குதித்து பல கஷ்ட துன்பங்களுக்கு மத்தியிலும் காலை வாரதல், முதுகில் குத்துதல், வசைபாடல்கள் என எல்லாவிதமான துரோகத்தனங்களுக்கும் முகம் கொடுத்து எடுத்த காரியத்தில் உறுதியுடன் பயணித்து பெயர் பதித்தவர் வடமராட்சி தந்த வளமான கலைஞர் டென்மார்க் வாழ் வல்வை கீசே துறை அவர்கள். இரண்டாம் உலகப்போர் மூண்ட வேளையில் ஜப்பான் கொழும்பில் குண்டு வீசப்பட்டது. மேலும் தாக்குதல்கள் நிகழலாம் என்ற அச்சத்தில் மக்கள் அல்லூல கல்லூலம் அடைந்து ஓடி மறைகின்றார்கள். அந்த நேரத்தில் ஓர் இளைஞர் எவ்வித பயமுமின்றி வீதியில் நடந்து சென்று திரை அரங்கம் ஒன்றின் வாசலில் நிற்கிறார். கதவு மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்று தெரியாத நிலையில் கதவை பலமாக தட்டுகிறார். பயத்தின் நிமித்தம் பதுங்கு குழியில் இருந்த முகாமையாளர் வந்து கதவை திறக்கிறார். படக்காட்சி இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறார். மனமுடைந்து திரும்புகிறார். இவ்வாறு நடந்து கொண்டவர் யார்? வேறு யாருமல்ல, செல்லத்துறை அவர்கள்தான். செல்லத்துறை அவர்தான் கலைஞர் கீசே துறையின் தந்தை. இப்படியொரு தந்தைக்கு மகனாக பிறந்தவர் எப்படி திரைப்பட பித்தின்றி வாழ முடியும்? பட்டதாரி ஆசிரியராக மலேக பகுதியில் கீசே துறை அவர்கள் பணியாற்றி வந்த காலத்தில் தோட்டக்காரி திரைப்பட தயாரிப்பு தங்கவேல் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை நேரடியாக தெரிந்து கொண்டார். வீடு, இரண்டு ஹோட்டல்கள், மனைவியின் தாலிக்கொடி என்பவற்றை விட்டு தோட்டக்காரி திரைப்படத்துக்காக முதலீடு செய்த விவரத்தையும், திரைப்பட தயாரிப்பு பின்னர் திரைப்படம் வெளியாகி சந்தித்த தோல்வி, தங்கவேல் அவர்களின் பரிதாப நிலை என யாவற்றையும் அறிந்திருந்தார். திரைப்பட நடிகை சுபாஜினி, புதிய காற்று, பொன்மணி திரைப்படங்களில் நடித்தவர். இவரது அயலவராக வாழ்ந்திருக்கிறார். விபி கணேசன், எஸ் ராமதாஸ் போன்ற திரைப்பட கலைஞர்களை நேரடியாக சந்தித்து உரையாடியிருக்கிறார். இவருக்குள் கனன்று கொண்டிருந்த திரைப்பட ஆசையின் நிமித்தமே இவை நிகழ்ந்தன. பொன்மணி திரைப்படத்தை திரையரங்கில் பார்க்க சென்று ஏமாற்றமடைந்தவர். இலங்கைக்காரங்க ஏன் சினிமா எடுக்கிறீங்க என்று திரையரங்குக்காரர் துரத்திவிட்டிருக்கிறார். இலங்கை திரைப்படங்கள் வெளியான அன்றே முதற்காட்சி பார்த்து மகிழ்ந்த கலைஞர் இவர். தாயகத்தில் வாழ்ந்த காலம் வரை நாடகத்தில் சாதனை படைத்தார். ஆனால் திரைப்படத்தில் வேறு பணிகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாட்டில் போர் மேகம் சூழ்ந்த காலத்தில் சினிமா பற்றி சிந்திக்க வாய்ப்பில்லாமல் போனது. தமிழ்நாடு சென்றார். அங்கே திரைத்துறையில் ஈடுபடலாமா என்று எண்ணியவுடனேயே ஏமாற்றங்கள்தான் அவருக்கு கிடைத்தன. தமிழ்நாட்டில் நிற்க மனமின்றி அங்கு சென்ற 10 நாட்களில் டென்மார்க் நாட்டை வந்தடைந்தார். இலங்கையில் ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் வீரமணி ஐயர், முல்லைமணி ஆகியோரால் பட்டை தீட்டப்பட்ட கீசே துறை அவர்கள் டென்மார்க்கில் நாடகத்துறையில் எழுத்து, இயக்கம், நடிப்பு என சாதனை படைத்தார். அவருடைய இலக்கு திரைப்படத்துறை. அதற்காக அவர் உழைத்தார். துணைவியார் பவானி செல்லத்துறையும் இவரும் சேர்ந்து உழைத்து பணம் சேர்த்து படம் எடுத்தார்கள். முதலில் பூக்கள், அடுத்து இளம் புயல், தொடர்ந்து உயிர்வரை இனித்தாய். இதுவரை 3 திரைப்படங்களை தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த படங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. புலம்பெயர்ந்து வாழும் வல்வை மக்கள் இவருக்கு கை கொடுத்துள்ளார்கள். திரைப்பட தயாரிப்புகளின் பொழுது இந்தியாவில் சிறந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் இவற்றினால் இவர் சுமந்த வலிகள் வார்த்தைகளில் வடிக்க முடியாதவை. குறிப்பாக பகிஷ்கரிப்புகளுக்கு முகம் கொடுத்தே படங்களை ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளிலும் கனடாவிலும் மக்களுக்கு காண்பித்திருக்கிறார். ஈழத்து திரைப்படத்தை இந்திய திரையரங்குகளில் திரையிட்ட பெருமைக்குரியவர். அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள திரையரங்கிலும் தனது தயாரிப்பு படங்களை வெளியிட்டவர். சினிமாவை படித்து சினிமா எடுத்தவர் கீசே துறை. இந்தியாவில் துறை சார்ந்த வல்லுநர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி தொழில்நுட்பம் தொடர்பாக கவனம் செலுத்தியிருக்கிறார். இந்த ஒளிப்பதிவு கருவியில்
படம் எடுத்தால் அது நன்றாக அமையும் என்பதை திட்டமிட்டு செயற்பட்டார். இந்தியாவில் சினிமா என்று பேசினாலே ஒரு செலவு ஏற்பட்டுவிடும். அப்படியென்றால் சினிமாவை ஒரு தொழிலாகவே யோசிக்கும் பொழுது செலவு எப்படி ஏற்பட்டிருக்கும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆயினும் சளைக்காது திரைப்பட தயாரிப்பு பணிகளை நிறைவேற்றி வெற்றி கண்டார். ஈழத்து சினிமா சமுதாயம் தோட்டக்காரி என தொடங்கி சர்மிளாவின் இதயராகம் திரைப்படத்துடன் நின்று போனது. பின்னர் கோமாளி கிங் திரைப்படம் தயாராகி வெளியானது. இதற்கு அப்பால் இலங்கையின் வடபுலத்தில் சில திரைப்படங்கள் தயாராகி வெளிவந்திருக்கின்றன. திரைப்பட சுருள் திரைப்படங்கள் என்பவை தொழில்நுட்பத்துக்குரியவை. அவ்வாறு தொழில்நுட்ப ரீதியாக வெளிவந்தவை 29 திரைப்படங்கள். திரைப்பட சுருள் விடைபெற்றுவிட்ட காலம் இது. ஐபோனில் கூட திரைப்படம் தயாரிக்கும் காலத்தில் நாம் வாழ்கிறோம். எனவே ஈழத்து திரைப்படத்துறையின் நீட்சி ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசங்களில் தொடர்கிறது. 1990கள் முதல் புலம்பெயர்ந்து ஈழத்தமிழர்களின் திரைப்பட தயாரிப்புகள் நிகழ்ந்து வருகின்றன. முழு நீள திரைப்படங்கள் மூலம் பிரான்ஸ், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நோர்வே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் திரைப்படத்துறை கலைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள். மூத்த கலைஞர்களின் வழிகாட்டுதல்களும் இந்த ஒரு சில நாடுகளில் உள்ளன. இவற்றில் கிசே துறை முக்கியமானவராக திகழ்கிறார். காரணம், ஈழத் திரைப்படங்களின் அன்றைய குறைபாடுகளை நேரடியாக தெரிந்து கொண்ட ஒருவர் இவர். கூத்துவிளக்கு திரைப்படத்தை தயாரித்த V.S. துரைராஜா, புதிய காற்று, நான் உங்கள் தோழன், நாடு போற்ற வாழ்க திரைப்படங்களை தயாரித்து நடித்த V.P. கணேசன், கடமையின் எல்லை திரைப்படத்தில் நடித்து நிர்மலா திரைப்படத்தை தயாரித்து தெய்வம் தந்த வீடு நாயகன் ஏ. ரகுநாதன், கோமாளிகள் ஏமாளிகள் எஸ். ரகுநாதன், ஏ. ராமதாஸ் ஆகியோருடன் நேரடியான உரையாடல்களை நிகழ்த்தி அவர்களின் அனுபவங்களை கேட்டு அறிந்து கொண்டவர் கீசே துரை அவர்கள். புலம்பெயர்ந்து வாழும் டென்மார்க் நாட்டில் தமிழ் திரைப்படம் தயாரிக்க புறப்பட்டு தான் பெற்ற அனுபவங்களை ஒரு சினிமா பைத்தியத்தின் உளறல் என்ற தலைப்பில் ஒரு கனதியான நூலை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூல் சொல்வது என்ன? இந்த நூலை எழுதியதன் காரணம் என்ன? புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்கள் மத்தியில் எங்களது அடுத்த தலைமுறை இப்படியான முயற்சிகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு தான் அடைந்த துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்ற ஒரே நோக்கம்தான் என்று கீசே துரை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நூலில் ஒவ்வொரு எழுத்தும் உண்மையாக எழுதப்பட்ட அனுபவ பதிவு. தடைகள் ஒவ்வொன்றையும் படிகளாக்கி வெற்றி பெற்றவரின் புரட்சி கதை நூலை வாசிக்க அலைகள்.com சென்றால் விவரம் கிடைக்கும். கீசே துரை அவர்கள் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவருக்கு IBC தமிழ் 2016 வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது. கலையரங்கம் நாடகத்திலிருந்து ஊடகத்தில் நிலைத்து உலக புகழ் பெறும் டென்மார்க் தமிழ் கலைஞர் கீசே துரை அவர்கள் நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை என 15 நூல்களின் ஆசிரியர். 100க்கு மேற்பட்ட நாடகங்களில் பங்களிப்பு. எழுதி கொடுத்த 4 நூல்கள் அச்சில். 3 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, தயாரிப்பு, இயக்கம். 3 சஞ்சிகைகள், 1 இணைய பத்திரிகை என்பவற்றின் பிரதம ஆசிரியர். 4 ஊடகங்களில் செய்திப்பணி. இலங்கை வானொலிக்கு படைப்பாக்கம். புலம்பெயர் தேசத்தில் 10க்கும் மேற்பட்ட விழா அமைப்பாளர். எண்ணிக்கையற்ற இசைப்பாடல்களின் ஆசிரியர். 13 கல்விக்கூடங்களில் அறிவியல், தொழில்நுட்பம், கலை, கற்கை ஆசிரியர். முதியோர் இல்லங்களின் பராமரிப்பாளர். திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், விழா நிகழ்ச்சி தொகுப்பாளர், இணைய பத்திரிகை ஆசிரியர், டெனிஸ் தமிழ் செய்தியாளர், அரசியல் சமூக ஆய்வாளர், யூடியூப் தளத்தில் தமிழ் செய்தி அளிக்கையாளர். கலை உலகில் இவ்வளவு கலைப்பணிகளுடன் வலம் வருபவர் யாரென்ற கேள்வி
வாசகர் நெஞ்சங்களில் எழுந்திருப்பதில் ஆச்சரியமில்லை. நீங்கள் அதிசயிக்கக்கூடியவர். ஓர் ஈழத்து கலைஞராக திகழ்வது கலை உலகத்துக்கும் எமது தேசத்துக்கும் பெருமை சேர்ப்பதாகும். இன்றைக்கு 4 தசாப்த காலத்துக்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழக கலைத்துறை வளாகத்தில் நாடகம் கற்க நெறியாக நாடகக்கலை கற்று பட்டதாரியாகிட வழிவகுக்கப்பட்டது. இதற்காக கலாநிதி க. சிவத்தம்பி அவர்கள் பெரும் பணி ஆற்றினார். அன்று இதனை வரவேற்றவர்கள் மிக சிலரே. அதிகமானவர்கள் நாடகத்தில் கற்றிட என்ன இருக்கிறது என்று கேலி கிண்டல் செய்திருக்கிறார்கள். க. சிவத்தம்பி அவர்கள் மனநொந்திருக்கிறார். ஆயினும் எடுத்த பணியை நிறுத்தாமல் முன்னெடுத்ததால் என்று நாடகக்கலையை கற்றுத் தேறிய பட்டதாரிகள் பலர் நம் மத்தியில் பலம் வருகிறார்கள். க. சிவத்தம்பி அவர்கள் முன்னெடுத்த பணிக்கு குழந்தை மா. சண்முகலிங்கம் அவர்கள் மிக சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார். அதனை க. சிவத்தம்பி அவர்களே பதிவிட்டு நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஒருவர் நாடகக் கலைஞனாக இருந்துவிட்டால் போதும், அவரை எல்லா துறைகளிலும் ஈடுபடுத்துவது சுலபமாகிவிடும். அந்த கலைஞரிடமிருந்தும் திறமைகள் சிறப்புற வெளிவரும். மேலே பதிவிட்டுள்ள அத்தனை விடயங்களையும் ஆற்றிய ஆற்றும் கலைஞர் அடிப்படையில் நாடகக் கலைஞன். அங்கிருந்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்துடன் திகழும் காணொளியில் தினமும் தோன்றி திக்கெட்டும் நிகழும் சம்பவங்களை டெனிஸ் மொழியிலிருந்து எடுத்து தமிழில் செய்தி மாலையாக தொகுத்து வேளை தவறாமல் டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என கூறி வலம் வரும் கீசே துறை அவர்கள் இன்றைய கலையரங்கில் மாண்பேற்றம் பெறுகிறார். வல்வெட்டித்துறையில் பிறந்து வளர்ந்தவர். வல்வை சிதம்பரா கல்லூரியில் கல்வி பயின்ற காலத்தில் கலை இலக்கியத் துறைகளில் ஈடுபடலானார். நாடகத்தையே மூச்சாக கொண்டவர். 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதினார், இயக்கினார், அவற்றில் நடித்தும் இருக்கின்றார். நாடக போட்டிகளில் இவரது நாடகங்கள் பரிசுகள் பெற்றன. பல இடங்களில் தங்கப்பதக்கங்கள் வென்றன. கொழும்பு சரஸ்வதி மண்டபத்தில் மேடையேற்றப்பட்ட பொன்னகரம் என்ற நாடகம் தங்கப்பதக்கம் பெற்றது. 5000 ரசிகர்கள் ஒரே நேரத்தில் பார்த்து ரசித்த காலத்தை வென்றவன். நாடகம் இவருக்கு காலமெல்லாம் புகழ் சேர்த்து வருகிறது. சுவீடன் நாட்டிலுள்ள வெஸ்ட ஓஸ் நகரத்தினுடைய 1000ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அமெரிக்கா, தென்கொரியா உட்பட 25 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பற்றிய இந்த உலக நாடக விழாவில் யாத்திரை என்ற இவரது நாடகத்தின் மூலம் பரிசும் பாராட்டம் பெற்றவர். படியப்பா என்ற நாட்டுக்கூத்தையும் தயாரித்து இயக்கி மேடையேற்றினார். கடற்கரை கிழவன் என்ற பாடல் நாடகம், குழிகளும் மரங்களும் என்ற குறியீட்டு நாடகம் இது எங்கள் தேசம் நாடகத்துக்கு சுவிட்சர்லாந்து நாடக போட்டியில் முதல் பரிசு, 100 மேடையேற்றம் கண்ட உடையார் வருகிறார் நாடகம் பின்னர் தீபம் தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பானது. இவரது 100வது நாடகத்தை 100 கலைஞர்கள் நடிக்க வைத்தே தயாரித்தார். உயிர் ஓவியங்கள் டென்மார்க் காங்கிரஸ் சென்டரிலும் பிரிட்டனில் குரோய்டன் அரங்கிலும் மேடையேற்றப்பட்டது. இலங்கை வானொலிக்காக கலையும் மேகம் வரையும் கோலம் என்ற நாடகத்தை எழுதியிருந்தார். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் எழுதி இயக்கிய மர்ம மனிதன் என்ற நாடகத்தில் இவர் 8ஆம் வகுப்பில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த காலத்தில் நடித்த பெருமையும் புகழும் இவருக்கு உண்டு. எஸ்போவின் வலை நாடகத்தை முலைமணி இயக்க இவர் நடித்திருக்கிறார். ஈழத்து நாடக உலகில் மிகவும் புகழ்பெற்ற நாடகம் வலை. இவ்வாறு நாடகத்துக்குள் மூழ்கியிருந்த கீசே துறை அவர்கள் சுயம்வரம் என்ற நாவல் மூலம் படைப்பிலக்கியத்துக்குள் பாதம் பதித்தார். இந்த நாவல் நூலகம் .com-இல் இப்பொழுதும் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. தாயகத்தில் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு முனைப்புடன் நாடகத்துறையில் ஈடுபட்டு வந்தாரோ அதே முனைப்புடன் புலம்பெயர்ந்து டென்மார்க் நாட்டிலும் வாழும் காலத்திலும் ஈடுபட்டு வருகிறார். ஆசிரிய பணியில் ஈடுபட்டு வந்த இவரை அநேகமானோர் சில்லத்துறை மாஸ்டர் என்றே தாயகத்தில் அழைத்து பழகியிருக்கிறார்கள். அதுவே டென்மார்க் நாட்டிலும் தொடர்ந்தது. ஆயினும் அவரது கலைத்துறை ஈடுபாடு ஊடக ஈடுபாடு என்பன
கீசே துறை என விளங்க வைத்திருக்கிறது. அந்த பெயரே இப்பொழுது உலகெங்கும் ஊடகங்கள் வாயிலாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஈழத்திலிருந்து இவர் புலம் பெயர்வதற்கு முன்னர் பத்திரிகை துறைகளிலும் பணியாற்றியிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகையின் வல்வெட்டித்துறை நிருபராக 1984 இருந்து 1985 வரை அந்த காலகட்டத்தில் பணியாற்றியிருக்கிறார். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்று நாம் படித்திருக்கிறோம். அதன் செயற்பாடு எப்படியானது என்பதற்கு ஓர் உதாரணமானவராக நம்மத்தியில் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் கீசே துறை அவர்கள். இளமையில் அவர் ஈடுபட்டு வந்த துறைகளில் கற்றல், கற்பித்தல், நாடகம், ஊடகம் என்பன இப்பொழுது அவர் கையாளும் துறைகளாக திகழ்கின்றன. கீசே துறை அவர்களுடன் கலை, கலாச்சாரம், சமயம், சமூகம், அரசியல், புலம்பெயர் வாழ்வியல் என எந்த துறை சார்ந்தும் துணிச்சலுடன் பேசலாம். அவர் அவற்றையெல்லாம் ஆழமாக விளங்க வைப்பார். டென்மார்க் நாட்டில் வாழத் தொடங்கிய காலம் முதல் அரங்க உரைஞராகவும் திகழ்ந்து வருகிறார். ஈழத்திலும் புலம்பெயர் வாழ்தேசங்களிலும் இருந்து உலகத்தரமான படைப்புகள் வெளிவர வாய்ப்பிருந்தும் அவை கைகூடாமல் போய்கொண்டிருப்பது குறித்து இவரிடத்தில் மிகுந்த கவலை இருக்கிறது. ஈழத்து கலைப்படைப்புகள் உலக அரங்கில் இடம் பிடிக்க வேண்டும் என்பது இவரது வேணவா. இது நிறைவேற தன் உழைப்பை அர்ப்பணித்து வருகின்றார்.